ஃபன்னட் நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு அதாவது இந்த சார்வரி வருடம் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சூழ்நிலை, வீட்டில் இருந்து கொண்டாட வேண்டிய சூழ்நிலை. ஸோ தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கிறது வந்து சூரியன் வந்து மேஷராசிக்கு பிரவேசம் செய்கிற அந்த டைம் தான். ஸோ இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி திங்கக்கிழமை இரவு சூரியன் வந்து மீனத்திலிருந்து மேஷத்துக்கு பிரவேசம் செய்கிறார். இந்த வருடம் தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கிறது மக்கள் கோவிலுக்கு போக முடியாமல் எல்லாருமே வந்து வீட்டில் இருந்து தமிழ் வருட புத்தாண்டை கொண்டாடுறது தான். ஸோ இந்த புத்தாண்டு தமிழ் வருட பிறப்பினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா பஞ்சாங்கம் வாசிக்கிறது தான். ஸோ பஞ்சாங்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் ரொம்பவே முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒன்று. ஸோ இந்த பஞ்சாங்கத்தில் வந்து ஒவ்வொரு வருடமும் எந்த கிரகம் வந்து நமக்கு முக்கியத்துவம் பெறுகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அந்த வகையில் பார்த்தா இந்த விகாரி வருடம், அதாவது சென்ற வருடத்தில் மக்கள் வந்து உலகமே ரொம்ப பயந்தது வந்து இந்த கொரோனா வைரஸ், இந்த COVID-19 அப்படிங்கிற ஒன்று. ஸோ டிசம்பர் மாதத்துலேருந்தே இதற்கும் கிரகங்களுக்கும் சம்பந்தம் இருக்கான்னா கண்டிப்பாக உண்டு. ஒவ்வொரு வருடமும் பஞ்சாங்கத்தில் இந்த வருடத்தினுடைய நிகழ்வுகள் என்ன, காற்றினால் அழிவு உண்டா இல்லை மழையினால் அழிவு உண்டா இல்லை மக்களுக்கு வந்து புதிய நோய்களினால் அழிவு உண்டா அப்படிங்கிற மாதிரியானது ஒவ்வொரு வருடமும் பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்படுகின்ற ஒன்று தான். ஸோ அதுபடி விகாரி வருடத்தில் வந்து மக்கள் வந்து புதுவித நோயினால் பாதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அந்த எல்லா கிரகமும் வந்து அந்த சூரிய கிரகணத்தில் டிசம்பர் மாதம் மார்கழி மாதத்தில் வந்து அமாவாசை என்று நிகழ்ந்த நிகழ்வு வந்து 6 மாத காலம் அதற்கான இது வந்து இருக்கும். ஸோ அதுபடி இந்த வருடம், அதாவது இதை சார்வரி வருடம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சார்வரி வருடத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால் புதன் வந்து ராஜாவாக வருகிறார். ஸோ புத பகவான் அப்படிங்கிறவர் வந்து காற்றுக்கு அதிபதி. ஸோ இந்த சார்வரி வருடத்தில் நிறைய நல்ல நிகழ்வுகள் நடக்கும். கடந்த வருடம் மாதிரி மக்கள் பயப்பட வேண்டாம். இருந்தாலும் கிரகங்களினுடைய பங்கு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ காற்று, அதிகமான காற்றும் அதிகமான மழையும் இந்த சார்வரி வருடத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். கார்த்திகை மாதம், ஐப்பசி மாதம், இந்த மாதங்களில் வந்து காற்றினால் மக்களுக்கு வந்து சில நோய்கள் வருவதற்கு இந்த சார்வரி வருடத்துலேயும் பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம அனைவருமே எதுவாக இருந்தாலும் கிரகங்களின் பங்கு அப்படிங்கிறதும் கிரகங்களினுடைய வேலை வந்து எப்பொழுதுமே நடந்து கொண்டு தான் இருக்கும். அதனால் ஆன்மீகம் ஒன்று தான் நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரே வழி. அதனால் நவகிரகங்களை நம்ம வந்து வணங்கி வீட்டில் இருந்தபடியே, இப்போ புத பகவான் ராஜாவாக வருவதனால் மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது. டெய்லியே வீட்டில் எல்லோரும் விஷ்ணு சகஸ்நாம பாராயணம் பண்ணலாம், லலிதா சகஸ்நாம பாராயணம் பண்ணலாம். ஸோ கோவிலுக்கு போய் தான் நம்ம சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது இல்லை, இறைவன் வந்து மனசுலேயே இருக்கார். ஸோ இருந்த இடத்திலிருந்தே நம்ம அனைவரும், உலக மக்கள் அனைவரும் நம்ம இறைவனை வழிபடும் பொழுது கொடிய நோயிலிருந்து இல்லை இயற்கை அழிவிலிருந்தோ இறைவன் நிச்சயமாக நம்மளை காப்பாற்றுவார். இந்த சார்வரி வருடத்தில் மக்கள் அனைவருக்கும் நவகிரகங்களினுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.